அஜினருவில்லே ஹரிச்சந்த சொல்லே நான் பார்த்த படம் அஜினருவில்லே ஹரிச்சந்த சொல்லே நான் பார்த்த படம் டிங் 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 அஜினருவில்லே ஹரிச்சந்த சொல்லே நான் பார்த்த படம் இப்போ பெல் அப்படின்ற படத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். படத்தோட இயக்குனர் திரு வெங்கட் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் பீட்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் நடித்துள்ள குரு சோமசுந்தரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் நடித்துள்ள ஜாக் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ரெண்டு மூணு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் நான் பெண்களை பற்றி எதுவும் தவறாக பேச மாட்டேன், உயர்த்தி தான் பேசுவேன். அதனால் இந்த படத்தில் நடித்துள்ள மூணு பெண்களுமே நல்லா அழகாக நடிச்சிருக்கீங்க, கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கீங்க. அதுலேயும் அந்த நர்ஸாக நடிச்சிருக்காங்கல்ல, சூப்பர். உங்களுக்காக உங்களுக்காக 48 தட்டம்பா. அதில் ஒரு பொண்ணு துர்கானு நடிச்சிருக்குல்ல, அது இவரோட ஆள், என் காதில் வந்து சொல்கிறாரு. நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்களா, இவர் பெல் அடிக்கலையா, நான் அடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஃபைட்டு, சாங்கு, டான்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஒரு லீடு கேரக்டரில் பண்ணியிருக்கிற ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள் உங்களுக்கே தெரியும், ட்ரா ட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க ட்ரா ட்ரா அந்த பாட்டெலாம் ஆடியிருப்பார், பார்த்துருப்பீங்கள்ல. அந்த புகழ்பெற்ற டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் இந்த பெல் படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு கண்ணு தெரியாத மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காசி படத்தில் விக்ரம் சார் கூட அந்த கண்ணு தெரியாமல் இப்படி நடிச்சிருப்பாரு. அது அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னாக்க, கிளைமேக்ஸில் காடு நான் கொஞ்சம் அழுதுக்கவா அப்படின்ட்டு அப்படின்னு எனக்கே வரலது, அவர் எப்படி தான் அழுதார் அப்படின்னு. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு மாஸ்டர். உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் மாஸ்டர். ஏன்னா நீங்கள் வந்து சீனியர், உங்களுக்கு தெரியும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு. நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க மாஸ்டர். உங்களுக்கு என் மனமார்ந்த அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்துள்ள திரு பீட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு படம் எடுத்தோம், ரிலீஸ் பண்ணோம், சம்பாரித்தோம் அப்படின்னு இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கீங்க பீட்டர் சார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே ஒரு படம் எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்க, ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாம் அப்படி. அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் இல்லாமல் பீட்டர் அவர்கள் தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பெல் படத்தை பாருங்கள். நிறையா பேர் வந்து என்னப்பா பெல்லுன்றீங்க, என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட படம். இது நீங்கள் வந்து கமெண்ட்டில் இந்த வீடியோ பார்த்து நிறையா பேர் என்னை திட்டுவீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இதை மூலக்கோளார் ஆகி போயிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இந்த படத்தையும் போய் பாருங்கள், பெல் படத்தையும் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த லூஸாக இருக்குல்ல பெல்லு, அதாவது படம் பேர் சொல்கிறேன் பெல்லு, நீங்கள் அந்த உங்கள் லூஸாக இருக்கிற அந்த மைண்டை வந்து நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த பெல் படத்தை பார்த்தீங்கனாக்க அதில் உள்ள மூலிகைகள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க, சரிங்களா? கமெண்டில் போடுறீங்களா சாவுங்கடா சாவுடான்னு என்ன சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மூலிகை மருந்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சாவுங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த கேமராமேன் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன், அந்த பெல்லு ஆட்டிப்பாங்க ஆட்டுப்பா. தம்பிக்கு எப்படியும் ஒரு 28 வயசு இருக்கு, நல்லா ஆட்டுறீங்க, வாழ்த்துக்கள். கொஞ்சம் இருங்க, 60 வயசுக்காரர் ஏதோ சொல்றாரு என்ன சார்? ஆமா ஆமா இல்ல இல்ல, நீங்க வெளிப்புறத்து தோட்டத்தை பார்க்காதீங்க சார், உள்ள குனிஞ்சு பாருங்க. இது சாதாரண பெல் இல்ல, சக்தி வாய்ந்த பெல், இது சாதாரண பெல் இல்ல, சர்வதேச பெல், இது சாதாரண பெல் இல்ல, சகாயம் ஊத்தாத பெல், இது சாதாரண பெல் இல்ல, சகலகலா பெல். நான் இப்படி தான் பேசுவேன், ஆனால் நான் இப்போ நான் பேச மாட்டேன். காரணம் என்னன்னாக்கா, என் தலைவன் சொல்லி கொடுத்த வழியில் தான் நான் போயிட்டுருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. வெந்து தனிந்தது காடு, பெல்லுக்கு வணக்கத்தை போடு. என்ன தம்பி கேட்டீங்க, லேட்டாக ஏன் தட்டுறாருன்னா அவர் பெல்லு சரியில்லை.
அந்த அசோக் சாருக்கு வந்து எப்பவுமே இப்படிதான், நான் வந்து பெல்லு வந்து லூஸா இருக்குன்றேன், அவர் டைட்டா இருக்குன்றாரு. சோ இந்த மாதிரி எதனா ஒண்ணுதான் சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்களா, பெல் படத்தை பாருங்க. அவர் செக்யூரிட்டிக்கு பாவம், அவருக்கு ஒரு அடி அடிச்சிடும். பெல் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, பெல்லுக்கு வணக்கத்தை போடு போடு. தேங்க்யூ.